அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கந்தசுவாமி பேசுகிறேன். இந்த பதிவு யாருக்காக அப்படின்னாக்க, யாரை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டும் வாழணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்காக வேண்டிய இந்த பதிவு. இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் நாம் மக்கள் என்ன மனநிலை இருக்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறதுக்காக வேண்டிய இந்த பதிவு. நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேரிடர்களை நம்ம சந்திச்சிருக்கலாம். மழையினாலும் சரி, வெயிலினாலும் சரி, வெள்ளத்தினாலும் சரி, புயலினாலும் சரி, சுனாமினாலும் சரி, அந்த மாதிரி பேரிடர்கள் எல்லாம் முதல்ல நம்மளை பாதிக்கும். அதுக்கப்புறம் நம்மளை வந்து நார்மல் லைஃபுக்கு கொண்டு வருவோம். ஆனால் இந்த ஹெல்த் சுகாதார பேரிடர் வந்து முதல்ல நம்ம நார்மலில் இருப்போம். இதுக்கப்புறம் நம்மளை படிப்படியாக எடுத்துகிட்டு போய் ஒரு பேரிடர் உருவாக்கும். இந்த படிப்படியாக எடுத்துகிட்டு போய் பேரிடரை உருவாக்குறதுக்கு முன்னாடி நம்மளை எந்த அளவுக்கு பாதுகாத்துக்க முடியுமோ அந்த முயற்சியை தான் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இதில் ஒரு விஷயம், நம்ம என்றைக்கு இந்த பேரிடர்கள் நடக்கும்போது சொல்கிற அறிவுரைகளை நம்ம கடைபிடிக்க முடியலையோ, ஒரு லெவலுக்கு மேலே நம்ம ரீச் ஆகிட்டோம் அப்படின்னாக்க நம்மளே நம்ம சரி பண்ணிக்கிட்டால் கூட அந்த பேரிடர்லேருந்து நம்மளை மீட்டுக்கொள்ள முடியாது. அந்த பேரிடருக்கு உண்டான பலனை நம்ம அனுபவித்து ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்மளாம் தள்ளப்படுவோம். அதற்கு முன்பாகத்தான் இந்த அறிவுரைகள் உங்களுக்கு நாங்கள் வழங்க விரும்புகிறோம். ஏன்னா அரசு வந்து நாங்கள் எப்போதுமே வந்து உங்களை மருந்து கொடுத்தா கூட கசக்காமல் கொடுக்கணும்னு நாங்கள் நினைப்போம். கிள்ளுனா கூட வலிக்காமல் கிள்ளணும் அப்படின்னு நினைப்போம். அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கெல்லாம் படிப்படிப்படியாக உங்களுக்கெல்லாம் இந்த அறிவுரைகளை நாங்கள் வழங்கி கொண்டிருந்தோம். பள்ளிக்கு விடுமுறை விட்டதிலிருந்து தொடர்ந்த இந்த காட்சி இன்றைக்கு வந்து பொது இடத்துல மக்களே நடமாடக்கூடாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உருவாக்கி இருக்கிறது. இது ஒரு அசாதாரண சூழ்நிலை. என்னுடைய லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்க்கல. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் மக்கள் மனநிலை இன்றைக்கி இரண்டாவது நாட்களாக இந்த 144 கர்ஃபியூ போட்டு இன்றைக்கி இரண்டாவது நாளாக தொடர்கின்றது. ஆனால் மக்கள் நிலைமையை பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமானாக்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் சந்தோஷமாக அவங்க இல்லை. இதெல்லாம் மொத்தமாக வயலேட் பண்ணி மக்களுக்கு இன்னும் பேரிடரை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கெல்லாம் அவங்களாம் வந்து அவங்களை அறியாமலேயே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். சில பேர் தெரிந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பொது இடங்களில் நீங்கள் போங்க, அது வந்து மீன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை மட்டன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை காய்கறி மார்க்கெட்டாக இருக்கட்டும், அவ்வளோ பேர் அங்கே குமிஞ்சு கிடக்கிறாங்க. ஏதோ நார்மல் லைஃப்பில் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அவங்கெல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த இளைஞர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கு அவ்வளோ என்ன கஷ்டம்னு தெரியல. யாரோட இருக்க சொல்கிறோம்? உங்கள் அம்மா அப்பா கூட தானே இருக்க சொல்கிறோம், உங்கள் சகோதரி சகோதரர்கள் கூட தானே இருக்க சொல்கிறோம், உங்கள் தாத்தா பாட்டி கூட தானே இருக்க சொல்கிறோம், நீங்கள் பிறந்த வீட்டில் தானே இருக்க சொல்கிறோம், அங்கே கொஞ்சம் இருங்க. அதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற பாதுகாப்பு. ஏன் பைக் எடுத்துக்கிட்டு எவ்வளோ பேர் சாதாரண நாளில் இருக்கிற பைக்குகள் எண்ணிக்கையை விட இன்றைக்கி வந்து அதிகமான பைக்குகளை வந்து இன்றைக்கி பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் நான் குழந்தைகளை மட்டும் நான் சொல்லலைங்க, நானும் ஒரு பேரண்ட்டு, நானும் சொல்கிறேன். என்ன, நம்ம குழந்தைகளை வளர்க்குறது வந்து கொஞ்சம் நம்ம பேரண்ட்ஸுக்கு நம்மளுக்கு சில பொறுப்புகள் இருக்குது. நம்ம குழந்தை சந்தோஷமாக வளரணுமா இல்லை பாதுகாப்பாக வளரணுமா அப்படின்றத முடிவு பண்ணக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஆனால் சந்தோஷத்தை மட்டும் நம்ம பிள்ளை இருந்தால் போதும் அப்படின்ட்டு இந்த காலகட்டத்தில் எந்த பேரண்ட்ஸாவது நம்ம யாராச்சும் நினச்சோம் அப்படின்னாக்க, இந்த கொரோனா பாதிப்பு முடிகிற காலகட்டத்துக்குள்ளே நம்ம பையன் நம்ம பிள்ளைகள் நம்ம வீட்டை விட்டு போகும்போது திரும்பி வராத ஒரு நாளை நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு நிலை வரும். இதை தவிர்ப்பதற்காக தான் இந்த பதிவு. நம்ம மற்ற நாடுகளில் நடந்த இந்த பேரிடர், அந்த நாடுகளில் இருந்த பாப்புலேஷன் மக்கள் தொகை, அங்கே எவ்வளோ பேர் பாதிச்சிருக்காங்க, அந்த சூழ்நிலையே நம்ம நாட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம நாட்டில் 130 கோடிக்கு மேலே இருக்கிறோம். இந்த பாதிப்பு நம்மளுக்கு வந்துச்சுனாக்க அங்கே மற்ற நாடுகளில் நடந்ததோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40 கோடிக்கு மேலே நம்ம மக்கள் பாதிக்கப்படலாம், ஆனால் படக்கூடாது. இதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் அப்படி பாதித்தாக்க கிட்டத்தட்ட 8 கோடி மக்களுக்கு மேலே நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராது, வரக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த பதிவு. ஆனால் அப்படி வந்துட்டாக்க நம்மளுக்கெல்லாம் போதுமான மருத்துவர்கள் கிடைக்க மாட்டாங்க, போதுமான மருத்துவமனைகள் கிடைக்காது. ஏன் இதை தடுப்பதற்காக இன்றைக்கி வந்து 144 கர்ஃபியூ போட்டு உங்களெல்லாம் வெளியில் வராதிங்கன்னு சொல்கிறோம், இருக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. உங்களெல்லாம் தண்டிக்கணும்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்னாக்க ஜெயிலையும் இடம் பத்தாது. இதில் உங்களையெல்லாம் அப்படி லீனியன்ட்டாக விட்டுட்டு நீங்கள் இந்த நோயை முழுசாக பாதிக்கப்பட்டாக்க நம்மளுக்கெல்லாம் சுடுகாட்டிலையும் இடம் பத்தாது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு போதுமான இடம் இருக்குது. அது ஒரு அன்பு நிறைந்த இடம், அதுதான் உங்கள் வீடு. அங்கே தான் உங்களுடைய உறவினர்களோட உற்றார்களோட இருக்க சொல்கிறோம். தயவுசெய்து அங்கே இருங்க, நீங்களும் பாதுகாப்பாக இருங்க, இங்கே இருக்கிற மக்களையும் பாதுகாப்பாக இருக்க வைக்கணும். இதுக்கு பெரிய மருந்து ஒன்று இருக்குது, இதுக்கு பெரிய மருந்து. ஆனால் இந்த நமது நாட்டில் இதுக்கு மருத்துவர்கள் இல்லாமல் இல்லை. நமது நாட்டில் இந்த நோய்க்கு 130 கோடிக்கு மேல் மருத்துவர்கள் இருக்காங்க. அது யாரும் கிடையாது, ஒவ்வொருத்தரும் மருத்துவர் தான். இதோடைய இந்த நோய்க்கு பெரிய மருந்தே நம்மளுடைய டிஸ்டன்சிங், தனிமைப்படுத்துதல், சோசியல் அசம்பிளிங்கை அவாய்ட் பண்ணுறது.
இதுதான் இதுக்கு உண்டான பெரிய மருந்து. இதை இந்த மருந்தை நம்ம கடைப்பிடிக்கல, இந்த மருந்தை நம்ம சாப்பிடல அப்படின்னா தான் நம்ம நம்ம மருத்துவமனைக்கு போக வேண்டியிருக்கும், மருத்துவர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். முதல்ல நம்ம மருத்துவர்களாக இருக்கும், நம்ம கையில் இருக்கிற மருந்தை நம்ம சாப்பிடுவோம். இந்த அறிவுரையை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறிவுரை. நாம் ஒவ்வொருத்தரும் நாம் எடுத்து வைக்கிறத வீட்டை விட்டு வெளியே எடுத்து வைக்கிற அடி, அது நம்ம நம்மளாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அது ஒவ்வொன்றும் நம்மளையும் நம்ம குடும்பத்தினரையும் நாம் நாமளே சுடுகாட்டுக்கு அழைத்து செல்லும் பயணத்திற்கு உண்டான அடியாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்னொன்று உங்களுக்கெல்லாம் தெரியாது, இந்த நோயில் நீங்கள் பாதிக்கப்பட்ட ஒருத்தரை பார்த்துருக்கலாம், நாங்கள் பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டாக்க அந்த அவர் அவங்க வீட்டில் இருக்கிற யாரையும் பார்க்க முடியாது, தொட முடியாது, பேச முடியாது, அம்மா சாப்பிடணும், அப்பா கிட்ட சாப்பிடணும், எந்த ஆசையும் உங்களுக்கு நிறைவேற முடியாது, அவங்கள்ட்ட பேசக்கூட முடியாது, உங்களை முழுமையாக கட்டாயமாக உங்களை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலிருந்து நீங்கள் பிழைத்து வந்தால் நல்லது. அப்படி மரணம் தவிக்கும் பட்சத்தில் நம்ம பணம் கூட வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு போகாது, நம்மளை உற்றார் உறவினர்கள் நம்மளை தொட்டு கூட அழக்கூட ஒரு வாய்ப்பு கிடைக்காது, நேராக சுடுகாட்டில் போய் அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு பெரிய எமர்ஜென்சி பீரியடை நாங்கள் இவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து ரொம்ப அமைதியாக அன்பாக சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை அப்படி உங்களுக்கு வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோம். தயவுசெய்து எங்களோட ஒத்துழைங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையை நம்ம தவிர்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். நாமெல்லாம் ஒன்று கூடி செயல்பட்டால் இந்த நோயை முற்றிலுமாக தவிர்க்க முடியும். அது நாம் எல்லோரும் முடிந்தால் மட்டுமே அது செயல்படுத்த முடியும் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.